ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சயின்ஸ் கிரியேஷன்ஸ். நான் தான் உங்கள் மஃபாஜ் பேசுகிறேன். வளங்களை இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? அதாவது டாப் 10 பியூட்டிஃபுல் கோல்ட் ஃபிஷ் வெரைட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெட் கேப் ஒராண்டா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 to 120 ருபீஸ் தான். அண்ட் இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஃபாலோ. ஸோ இது ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்னு கேட்டிங்கன்னா இதோட கொண்ட அதாவது ரெட் கேப் தான். அதுக்கு மே அண்டைக்கு மேலே ஒரு ரெட் கேப்பில் இருக்கும் கொண்ட. இதனாலே இது வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஊரில் வந்து ரேராக நாட் ரேரான்னு கேட்டிங்கன்னா ரேரே இல்லை எல்லா அக்வாரியமில் ஓரளவு கிடைக்கும் இது ரெட் கேப் ஒராண்டா. ஸோ இது ஃபுட்டு வந்து ஃப்ரோசன் ஃபுட் கொடுக்கலாம். இது எல்லாமே ஹெல்த்தி தான் ரெட் கேப் ஒராண்டாக்கு. அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா வக்கீன் கோல்ட் ஃபிஷ். வக்கீன் கோல்ட் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 to 150 ருபீஸு. ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் தான் வாழ்து. இது ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஃபின் டைல்னு சொல்லுவாங்க, ரெண்டு சைடும் வந்து டைல் அப்படி பிரிஞ்சு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் அதோட டைல். இதனாலேயே இது வந்து பியூட்டிஃபுல் இருக்குது. இதோட ஃபுட் பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ரேர், நம்ம ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது பார்க்க வந்து கோய் ஃபிஷ் மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஓகே, அடுத்தது 8th பிளேஸ் பார்த்திங்கன்னா டமாஷாபா. அந்த ஃபிஷ் வந்து ஒரு ஜப்பானீஸ் வெரைட்டி. ஸோ இது ஒரு ஜப்பானீஸ் பேர் தான் இந்த கோல்ட் ஃபிஷ்ஷு. இதுக்கு ஒன்று பேர் இருக்குது ஷாபோ அப்படின்னு ஒன்று பேர் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 to 300. அண்ட் இது வந்து ரேர் நம்ம ஊரில். லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் தான் வாழ்து. பட் இதோட பியூட்டிஃபுல் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட பாடி ஷேப் அப்படியே அழகாக இருக்கும். அந்த பாடி ஷேப் அண்ட் ஃபேன்டைல் அதாவது ஒரு ஃபேரி டைல்ஸில் வர மாதிரி அழகாக ஃபேன்டைல் பின்னாடி நீட்டாக நீளமாக இருக்கும் இதோட டைல்ஸ். ஸோ அடுத்தது 7th பிளேஸ் பார்த்திங்கன்னா ராஞ்சூ. ராஞ்சூ வந்து ஒரு ஃபேன்சி கோல்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜப்பான்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 to 350. இது லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வாழ்து. இது ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்னு கேட்டிங்கன்னா இதோட பாடி ஷேப் அண்ட் ஐஸு இது ரெண்டுமே செம்ம க்யூட்டாக இருக்கும். இதனாலே இது வந்து 7th பிளேஸ் பிடிச்சிருக்கேன். அடுத்த 6th லயன்ஹெட். சொல்லப்போனால் இது லயன்ஹெட் ஒராண்டான்னு சொல்லலாம் இதை கோல்ட் ஃபிஷ்ஷை. ஸோ ஒராண்டாவும் கோல்ட் ஃபிஷ்ஷும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ லயன்ஹெட் ஒராண்டாவோட ரேட் பார்த்திங்கன்னா 45 to 100 சொல்லலாம். ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வாழுது. எல்லா கோல்ட் ஃபிஷ்ஷும் வந்து மேக்ஸிமம் 10 to 15 இல்லாட்டி 20 இயர்ஸ் வாழும். ஸோ இது வந்து ஏன் இவ்வளோ க்யூட்டுன்னு கேட்டிங்கன்னா இதோட ஹெட்டு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அந்த பாடி ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும். ஸோ இதனாலே இது வந்து 6th பிளேஸ் பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து 5th பபுள் ஐ கோல்ட் ஃபிஷ். இந்த பபுள் ஐ கோல்ட் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 to 150 ருபீஸு. ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வாழ்து. ஸோ பிகாஸ் இது வந்து ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதோட கன்னத்தில் வந்து நல்லா ஊதி இருக்கும், ஐஸ் பக்கத்தில் வந்து நல்லா ஊதி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்னடி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டர் லைக் ஃப்ளூவிட்னு சொல்லியிருக்காங்க. இதனாலே இது வந்து அவ்வளோ க்யூட்டஸ்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்ட் ஃபிஷ்ன்னு சொல்லலாம். அதனால தான் நான் இதை 5th பிளேஸில் போட்டிருக்கேன். அடுத்தது 4th பிளேஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெனிடைல் கோல்ட் ஃபிஷ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 to 100 ருபீஸ் தான் வரும். ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் மேக்ஸிமம். அண்ட் ஏன் இது அவ்வளோ அழகாக இருக்குன்னா இதோட டைல் இது அழகாக நீளமாக அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கனால தான் இது வந்து பியூட்டிஃபுல் ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க இந்த கோல்ட் ஃபிஷ்ஷுன்னு. ஸோ நெக்ஸ்ட் 3rd ருக்கீன் கோல்ட் ஃபிஷ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் கோல்ட் ஃபிஷ்லேயே, 750 ருபீஸ் வரும். அதுக்கும் மேலே வரும், 1200 கூட வரலாம் சான்ஸ் இருக்குது. அண்ட் இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ். இது ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல் இவ்வளோ ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா இதோட பாடி ஷேப் கலர் டைல் இது எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல். பாடி ஷேப் ஒரு வித்தியாசமான பாடி ஷேப் அண்ட் கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கோல்டு வித் ஒயிட் நிறையா இருக்குது இதில் கலரு. அண்ட் டைல் வந்து ரொம்ப லாங், இது மூணுமே இதில் இருக்குது. ஸோ இதனாலே இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ். அடுத்த 2nd ஃபேன்டைல். நம்ம நார்மலாகவே வச்சுருக்கோம் இந்த மீன். ஸோ ஃபேன்டைல் வந்து எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா 20 to 150 இது வந்து அவ்வளோலாம் ரேர் இல்லை, எல்லா கடையிலையும் கிடைக்கும். அண்ட் லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் இது. இதோட டைல் பார்த்திங்கன்னா இதோட டைல்னால தான் இது ரொம்ப பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலே இது வந்து 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கு. அடுத்தது 1st பிளேஸில் வந்து பீவ் ஸ்கேல் கோல்ட் ஃபிஷ்.
ஸோ இந்த பீர் ஸ்கேல் கோல்ட் ஃபிஷ்ஷோட ரேட் பார்த்திங்கன்னா 200 அண்ட் இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 15 to 20 இயர்ஸ் வாழுது. ஸோ இது ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்னு பார்த்திங்கன்னா அது செம்ம குண்டா அழகாக இருக்கும். குண்டாக இருந்தாலே ஸ்கின் வந்து புளி புளியாக டாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதனாலே இது வந்து பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பாடி ஷேப் வந்து குண்டாக இருக்கனால கீழே டைல் வந்து மெலிசா போகிறனால ஒரு ஷேப் கிடைக்கிறனால அந்த மீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அன்டில் டேக் கேர், பை பை, சி யூ, டாடா.